வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி, பெண்கள் சம்பந்தமான ப்ராப்ளம் என்ன இருக்கலாம், என்ன என்ன மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பார்ட் ஒன்னா இருக்கட்டும். ஜென்ரலா மேரேஜ் முடிச்சு முத 12 மாதங்கள் 1 வருஷம் வரைக்கும் ஒரு கணவருக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் பட்சத்தில், நார்மலான விந்து உயிரணுக்கள் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணால் கருத்தரிக்க முடியல. எந்த கான்ட்ரசெப்டிவ் மெஷர்ஸும் எடுத்துக்காம, அதாவது அவங்க வந்துட்டு கரு தரிக்காமல் இருக்கிறதுக்கான எந்த ஒரு மெஷர்ஸும் எடுத்துக்காம அவங்க ரெகுலர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருந்தும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபீமேல் இன்ஃபர்டில்னு சொல்லுவாங்க. அதை ப்ரைமரி செகண்டரின்னு இருக்கலாம். ப்ரைமரின்றது முதல் தடவை கரு தரிக்கவே தவறுது, இல்லை ஒரு உயிரோட ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியாமல் அபார்ஷன்ஸ் ஆயிருந்தால் கூட அது ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டியில் போயிடும். செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்தோ இல்லை பிறந்து இறந்ததுக்கு அப்புறமோ அடுத்த ஒரு தடவை அவங்க கருத்தரிக்க முடியல, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. இன் டீட்டெயில் பெருசாக மெடிக்கல் டேர்ம்ஸோ இல்லை சயின்டிஃபிக்காக அந்த மாதிரி இல்லா இல்லாமல் ஒரு மருத்துவ அறிவு இல்லாத ஒருத்தவங்க இன்ஃபர்டிலிட்டினா குழந்தை பெற்றுக்க முடியலன்னா என்னென்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயம்லாம் இருந்தால் என்னென்ன டேர்ம்ஸ் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் டாக்டரோட அட்டென்ஷன் உங்கள் மருத்துவர் அணுகணுன்றதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் இதில் இருக்கும். இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு லேமென்ஸ்க்கு கூட புரியுற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஜென்ரலாக ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்ததுலேருந்து பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க, வயசுக்கு வர்றது அவங்க அந்த ஏஜ் வந்த உடனே 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஆனோவிலேட்டரி சைக்கிள்னு சொல்லுவோம், அதாவது மாதவிடை ஆகலாம் ஆனால் கருமுட்டை உற்பத்தி பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ ஒரு பெண் வந்து கருத்தரிக்கிறதுக்கான வயசு கரெக்டான ஏஜ் எப்போ இருக்கும், எந்த ஏஜில் அவங்க வந்து ஃபர்டைலாக இருப்பாங்கன்னு பார்த்தா 15-24 வயசு வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். 30s போகிறாங்க, 30 வயசில் போகிறாங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகிற அந்த இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணலாம். அதே வந்து 40s வந்து அதிகமான அளவுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்துட்டு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி கிட்ஸ் பிறக்கிறதுக்கோ குழந்தைங்க பிறக்கிறதுக்கோ மரபணு மாறுபாடு குழந்தைகள் பிறக்கிறதுக்கோ வாய்ப்பு வந்து 40 வயதுக்கு மேலே போகும் பொழுது. அதே மாதிரி ஓவர் வெயிட் அண்டர் வெயிட் ரெண்டுத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. எப்படின்னா ரொம்ப வெயிட் இருக்குமோ நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஃபேட் செல்ஸ் இருக்கு இல்லையா, கொழுப்பு சிதைகள் வந்துட்டு சிதைகள் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் சுரப்பியை அதிகமாக சுரக்கும். எவ்வளோ தூரத்துக்குன்னா ரொம்ப அதிகமாக சுரந்து பர்ன் அவுட் ஆகிற வரைக்கும், இப்போ இன்சுலின் டிபெண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இன்சுலின் ஊசி போட்டுக்கிற நிலைமைக்கு போகிறாங்களா, அதே மாதிரி தான் இதுவும். அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க வந்துட்டு ஃபர்தராக அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகாமல் போயிடும், மாதம் தலை குளிக்காமல் போயிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கல்ல பிள்ளைங்க, அவங்களுக்கும் ஈஸ்ட்ரஜன் உற்பத்தி சீராக இருக்காது, அவங்களுக்கும் வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அதே மாதிரி Type 1 sugar சொல்லுவாங்க, சிறு வயதுலேயே சர்க்கரை வியாதி, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவங்க வயசுக்கு வர்றதே கொஞ்சம் லேட்டாகும், அவங்களுக்கு சீக்கிரமாகவும் மெனோபாஸ் ஆயிரும், அதாவது மாதவிடாய் ரொம்ப சின்ன வயதுலேயே நின்றும் கூட போயிடும். இந்த ஏஜ்ன்றது எதுக்கு சொல்றேன்னா பருவத்தில் பயிற்சியை நம்ம காலத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்பெல்லாம் மேரேஜ் முடிச்ச உடனே நாங்க பிளான் பண்றோம், 2 இயர்ஸ் என்ஜாய் பண்றோம் அந்த மாதிரி சொல்லி தள்ளி போடுறது வந்து பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேபி நீங்க முதலே பெற்றுட்டா நெக்ஸ்ட் வந்து யூ கேன் போஸ்ட்போன். இந்த ஏஜ் இந்த பீரியட் இந்த சீசன்ல வந்து இது ரொம்ப காமனா இருக்கு. மேரேஜ் முடிச்ச எல்லாருமே வந்துட்டு எதோ தி பிளான் அப்படி இல்லைன்னா தி கோ ஃபார் இது என்ன சொல்றது பிரிஞ்சு இருக்கிறோம் அவங்க ஃபாரின்ல இருக்காங்க இந்த மாதிரிலாம் இல்லாம மேரேஜ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேரேஜ் முடிச்சோடனே கன்சீவ் ஆகிறதுக்கு 3 மந்த்ஸ் முன்னாடியே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ப்ராய்லர் சிக்கன்ஸோ இல்லை நிறைய ப்ராய்லர் முட்டையோ அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸு சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஒயிட் சுகர் உள்ளது ரொம்ப உடம்புல கொழுப்பு சத்து சேரக்கூடிய அந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள் கட் பண்ணிவிட்டு எல்லா காய்கறிகள் எல்லா பழங்கள் எல்லாமே மோஸ்ட்லி ஹோம் மேட் வீட்டில் சமைச்ச சாப்பாடாக இருக்கட்டும், நான்வெஜ்ல வந்துட்டு இதை தவிர்த்து மீதி எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். அந்த கருத்தரிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு நாட்டுக்கோழி மட்டன் மீன் நண்டு ப்ரான் மீதி எல்லாமே மீதி எல்லாம் நான்வெஜ் சாப்பிடலாம். எக்ஸப்ட் ரெட் மீட்ஸ் சிகப்பு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வேன், அதில் வந்து அதிகமான அளவுக்கு அமோனியா இருக்கும், அது வந்து உங்களுடைய மாதவிட மாதம் மாதம் ஆகிறத வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியும், அதனால அதை நாங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்வோம். அதேமாதிரி பாட்டிலில் அடைக்கப்பட்ட எல்லா குளிர்பானங்களும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பழச்சாறுகள் எடுத்துக்கோங்க, எல்லா பழம் ஜூஸும் குடிங்கன்னு சொல்லுவேன். நிறைய ஒருத்தவங்க லாஸ்ட் நான் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தப்ப கேட்டிருந்தாங்க ஃபெலோஃபின் டியூப் பிளாக் பற்றி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஃபெலோபியன் டியூப்ன்றது வந்து, அதாவது நம்மளோட கர்ப்பப்பை பக்கத்துல இருந்து ரெண்டு டியூப் இருக்கும், அந்த டியூப் வந்து போய் முட்டை இருக்கிற இடத்துல முடியும். மாசமானா ஜென்ரலா வந்து எல்லாருக்கும் இந்த சேஃப் பீரியட் ஓவலேஷன் பீரியட் கூட தெரியல, அதை பத்தின ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். அதாவது ஒரு பொண்ணு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சுத்தமானது முத 7 நாள், கடைசி 7 நாள் வந்துட்டு அவங்களுக்கு முட்டை வராது. அது வந்து சேஃப் பீரியட்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ஃபேமிலி பிளானிங் பண்ணாத லேடிஸ், குடும்ப கட்டுப்பாடு பண்ணலை அப்படின்னா அந்த முத 7 நாள் கடைசி 7 நாள் வந்து கணவரோட எந்த கான்ட்ரசெப்டிவ் இல்லாமல் காண்டம்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் தாம்பத்தியத்தில் இருந்தால் கருத்தரிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து அந்த 10th day அவங்க வந்து அந்த 20th day வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த டைமில் வேணால் எக் வரலாம். ப்ரிஃபரபிளி அது வந்து 13th to 18th day வந்து அந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்கும். அந்த டேஸில் நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் இருந்தால் ஈஸியாக கருத்தரிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாம்பத்தியத்தில் இருக்கணும், ஒரு நைட்டில் ஒரு தடவை. ஜென்ரலாக வந்து பில்லோ தலைகாணி, இடுப்பு ரெண்டு தலைகாணி வச்சு எலிவேட் பண்ணி வச்சு படுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்லித்தரேன், உங்களோட ஸ்கேனில் நீங்கள் கர்ப்பப்பை ஸ்கேன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்துட்டு யூட்ரஸ் வந்து ஆன்டிவர்டட் இல்லை ஆன்டிஃப்ளெக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நார்மல் யூட்ரஸ். ஒரு பெண் வந்துட்டு ஸ்கேனில் பார்த்துட்டு நார்மல் யூட்ரஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இடுப்பு ரெண்டு தலைகாணி வச்சு, அது வந்து டுவர்ட்ஸ் பிளாடர், அதாவது முன்னாடி நீர்ப்பை பின்னாடி வந்துட்டு ஆசன வாய் நடுவில் இருக்கிறது கர்ப்பப்பை. ஸோ இந்த மூணுத்தோடைய சதைகளும் ஒன்றா பிடிச்சிருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பிளாடர் நீர்ப்பை ஃபுல்லாக இருந்தாலும் அது வந்துட்டு கர்ப்பப்பை அமுக்கும். மோஷன் போகாமல் ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் அது கர்ப்பப்பை அழுத்தம் கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா எதுக்கு இது சொல்ல வரேன், இது மூணுமே ஒரே லைனில் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இடுப்பு ரெண்டு பில்லோ வச்சு எலிவேட் பண்ணி படுக்கிறது நார்மலான விஷயம். இதில் அப்நார்மலாக இருக்குது, நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த டியூபல் பிளாக் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது பால்வினை நோய்கள்னு சொல்லுவாங்க, கோனோரியா அந்த மாதிரி சில நோய்கள் இருக்குது, அந்த பிடிஆர் எல்லாம் சொல்லுவாங்களா, அது வந்து வேற ஒரு பார்ட்னரோட இருக்கணும்னு தேவையில்லை, கணவர்கிட்ட மனைவிட்டையும் மனைவிட்டிருந்து கணவர்கிட்டையும் கூட வரலாம். அது வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நோய்கள் இருந்தால் அது டியூப் அடைப்பு உண்டாக்கலாம். அதே மாதிரி ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகாது, 1% வந்து அது அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி வயிற்று அப்பண்டிசைட்டஸோ இல்லை பெரிட்டோனைட்டஸோ இந்த பெருங்குடல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து அது 1% சொல்லலாம், இந்த மாதிரிலாம் ஆகும். அதே மாதிரி இந்த டியூபல் பிளாக் வந்து இன்னொரு முக்கியமான காரணம் வந்து டிபி வருதுல, இப்போ ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம், ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னால் முத தடவை அந்த டிபி செல் எக்ஸ்போஸ் ஆகுது, ரெண்டாவது தடவை வந்து அது டிபின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து மில்லியரி டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நுரையீரல் இல்லாமல் கர்ப்பப்பையில் வரும் அது. அது எங்கே வேணால் வரலாம், டிபி வந்து முட்டியில் வரலாம், முதுகு தண்டு வளத்தில் வரலாம், எந்த எலும்புகளில் எந்த பார்ட்டில் வேணால் வரலாம். அந்த மாதிரி அது கர்ப்பப்பையில் வரும்பொழுது அது டியூப் பிளாக் காமனாக காஸ் பண்ணும். சின்ன வயசு கூவக்கட்ட அம்மா வந்தால் ஆம்பளை பசங்களுக்கு வெதப்பையும் பெண்களுக்கு கருமுட்டையும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லை, நான் மம்ஸ் சொன்னேன். அதுக்குதான் ஹோமியோபதியில் தூஜான ஒரு மருந்து இருக்குது, அந்த 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப காமனாக மம்ஸ் வரலாம். கூவக்கட்டம் கழுத்து வீங்கி வரும் இல்லையா, அது வந்து ஒரு வைரஸ்னால. அந்த வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிங்க, அவங்க அப்போ அந்த தூஜான ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது அதை சாப்பிட்டா பின்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த கருமுட்டையோ இல்லை விதப்பையோ பாதிக்காது. சரி, நீங்கள் அப்போ வந்துருச்சு, நீங்கள் அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலைனா கூட இப்போ ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, ஏன்னா ஆர்கைட்டஸ் காமனிஸ்ட் காஸ் ஆண்களுக்கு விந்தனை இல்லாமல் போகிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த மெடிசன் கொடுத்து உங்களுக்கு அதை சரி பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. இந்த டியூபல் பிளாக் வந்துட்டு இத்தனை ப்ராப்ளம்னால வருது. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, அதில் டை இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டியூப் வழியாக வந்து கீழே ஒழுகுதா, அப்படி ஒழுகிச்சுன்னா அடைப்பு இல்லை, இல்லைன்னா அடைப்பு இருக்குன்னு சொல்லி. சரி, இந்த அடைப்பு வந்துச்சு, இதுக்கு அடுத்து தீர்வு என்ன? அதாவது இது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஷியராக சொல்லுவோம், ஷியார் ஷார்ட்னு சொல்லுவல, அந்த மாதிரி ஷியார் ஷார்ட்டாக ஒரு நல்ல குவாலிஃபைடு படித்த ஹோமியோபதி டாக்டர் உங்கள் ஏரியாவில் யார் இருக்காங்களோ ப்ளீஸ், ஏன்னா இது வந்து நான் உங்களை கைட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் போடுறேன். இது எல்லாத்துக்கும் எனக்கே நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு சொல்யூஷன் கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் டைப் பண்ணி போட முடியாது. உங்களோட ஒரு அக்காவாக என்னை நினச்சி இந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா 100% அந்த அடைப்பை எடுத்து விட முடியும், அந்த அதுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து. அதாவது
எதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பித்தப்பை கல்லோ பித்தப்பை எடுக்கிறது, கர்ப்பப்பை கட்டியோ கர்ப்பப்பை எடுக்கிறது, டியூப் பிளாக் ஆகும் உடனே டியூப்பை விட்டுட்டு செயற்கை முறையில் கருத்தரிக்க வச்சு அதை வந்து உள்ளே கொண்டு போய் செலுத்துறது, அதே மாதிரி இப்போ ஒரு ஹார்ட்லேயே ஒரு அடைப்புனா கூட உடனே அதை வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டு கரைக்க முடியாது, உடனே ஒரு பிளாஸ்டிக் ஏதாவது பண்ணி அந்த அடைப்பை எடுத்துட்டு ஸ்டண்ட் வைக்கிறது வந்து கியூர் கிடையாது, பர்மனன்ட் கியூர் கிடையாது, அது சொல்யூஷன் கிடையாது. மருந்து சாப்பிட்டு கரைக்க எல்லாத்தையுமே கரைக்க வைக்க முடியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு பல செஞ்சுரிஸ் முன்னாடியே விஞ்ஞான பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு அழகான சயின்டிஃபிக் ப்ரூஃபோட, அதாவது பிஃபோர் ட்ரீட்மெண்ட் டியூபல் பிளாக்கோடு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டியூப் பிளாக் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகி ஒவ்வொரு ஹோமியோ டாக்டர்ஸும் அவங்களோட கிளினிக்கில் இந்த மாதிரி நிறைய கேசஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் கான்ஃபரன்சஸ்லாம் போகும்போது அந்த மாதிரி நிறைய ப்ரெசென்ட் பண்ணுவோம் டியூப் பிளாக் சரியான மாதிரி. ஆனால் இது பாமர மக்களுக்கு இதுக்கு இதில் வைத்தியம் இருக்குது, இதுக்கு நம்ம இதுலேயும் அப்ரோச் பண்ணலான்ற விழிப்புணர்வே இல்லையே, அதை புரிய வைக்கணும், அதை உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியா எதுக்கு நான் சொல்றேன்னா, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா இல்ல இன்ஜுரிக்கு அப்புறமா ஏதாவது டியூமர்ஸ் கட்டிகளுக்கு அப்புறம் அதோட பிளேஸ் டிஸ்ட்ராட் ஆயிருக்கா, அதாவது டியூப் வந்து இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டி இருக்கு அந்த டியூப் இப்படி தள்ளிடுது, அப்போ அந்த முட்டையும் அதுக்கும் கம்யூனிகேஷன் இல்லை, அது அந்த பைப் வழியா அது போக முடியல, அப்போ அது போய் விந்தணும் சேராது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது காஸ் டிபி யூட்ரஸ்னாலேயா, டிபி எண்டோமெட்ரியோசிஸ்னாலேயா, டிபி வந்துட்டு கர்ப்பப்பை எஃபெக்ட் பண்ணனால இந்த டியூப் அடைச்சிருக்கு அப்படின்னா, நான் இதுதான் சொல்றேன், காஸ் நாங்கள் வந்து காசை ட்ரீட் பண்ணுவோம், அந்த காசை ட்ரீட் பண்ணும் போது அந்த டிசீஸ் கியூர் ஆயிரும், அதனால அந்த விளைவுகள் கியூர் ஆயிரும்ன்ற சிம்பிளான லாஜிக் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ இந்த டியூபல் பிளாக்கை நீங்கள் ட்ரீட் பண்ணிடலாம். அடுத்த விஷயம் என்ன காமனாக வரலாம், எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னா, அதாவது நம்மளோட கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் கர்ப்பப்பை, இந்த கர்ப்பப்பையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதவிடாய் முடிஞ்ச உடனே அந்த 10வது நாள்லேருந்து அந்த 18வது நாள் வரைக்கும் இங்கே வந்து லேயர் லேயராக அந்த செல்ஸ் வந்து டெபாசிட் ஆகும், எண்டோமெட்ரியல் லேயர் திக் ஆகும். எதுக்குன்னா டியூப்ல கருத்தரிச்ச கரு வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அது ரெடி ஆகும் எல்லா மாதமும். ஒருவேளை அந்த மாதம் அந்த கரு வரலை, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அந்த மாதவிடாய் டைமில் அந்த ஃபார்மான லேயர் வெளியே கொட்டும், ஷெட் ஆகும். அதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கிற ப்ரொசீஜர். இந்த மாதிரி வெளியே ஷெட் ஆகிற வெளியே கொட்டுற ரத்தம் வந்து சம்டைம்ஸ் டியூப் வழியாகவோ பேக் ஃப்ளோ ரெட்ரோக்ரேடுன்னு சொல்லுவாங்க, ரெட்ரோக்ரேட் ப்ளீடிங், அந்த மாதிரி ரெட்ரோக்ரேட் மென்ஸ்ட்ரேஷன் ஆகும்போது டியூப்லேயோ இல்லை வயிற்றுக்குள்ளே டியூப் வழியாக போய் வயிற்றுக்குள்ளேயோ ப்ளீடிங் கலெக்ட் ஆகிறது பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ். அதாவது கர்ப்பப்பை இல்லாமல் வேறு இடத்துல அந்த செல்ஸ் போய் இருக்கும், ஒவ்வொரு மாதம் மாதவிடாய் ஆகும்போதும் அந்த செல்ஸும் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்டொமக் பெயின், ரொம்ப காமனாக சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து தாம்பத்தியத்தில் இருக்கும் வலி, எப்பயுமே ஒரு இடுப்பு வலி, அடிவயிறு வலி, ஒவ்வொரு மாதம் மாதவிடாயில் வயசுக்கு வந்ததுலேருந்து டெலிவரி முடிஞ்சால் சரியாயிருப்பாங்க நிறைய பேர், ஆனால் டெலிவரி முடிஞ்சு எனக்கு சரியாகல, எனக்கு இப்போ 40 வயசு அது இன்னும் எனக்கு பீரியட்ஸ் அப்போ பயங்கரமாக வயிறு வலிக்குது நிறைய லேடிஸ் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பார்த்தோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க. இது நான் சின்ன டிப்ஸ், இப்போ ஜென்ரலாக நிறைய காலேஜஸில் என்ன பேச கூப்பிடுவாங்க ஃபீமேல்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ், ஹெல்த் அவேர்னஸ் லேடிஸ் காலேஜில், இப்போ SSM காலேஜ் போனேன், அந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஜினியர், இப்போ காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில், உமையல் ராமநாதன், நிறைய காலேஜஸில் வந்து என்னை வந்து பெண் குழந்தைங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ், ஹைஜீனிக் மெஷர்ஸ், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க கூப்பிடுவாங்க. அப்போ நான் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்கிற விஷயம் வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய சானிட்டரி பேட்ஸை நீங்கள் மாற்றிடணும், நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுருக்க கூடாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் டேனுக்கு அவ்வளோவா ஃப்ளோ இல்லைன்னு சொல்லிட்டு காலையில் வைப்பாங்க, ஈவினிங் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து மார்னிங் வச்சுருவாங்க, அவங்க வந்துட்டு ஈவினிங் தான் வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போனால் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எப்படி வெளியிருந்து விந்து உயிரணு உள்ளே போய் ஒரு கரு தரிக்க வைக்க முடியுதோ, வெளியிருந்து ஸ்விம் பண்ணி போதோ, அந்த மாதிரி நீங்கள் படுக்கும் போதோ உட்காந்துருக்கும் போது இந்த பிளாக் பேக் ஃப்ளோவை வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அதனால தான் எப்படி அந்த இடத்துல நிறைய கிருமிகள் வளரும், நிறைய பாக்டீரியா ஃபங்கஸ், ஏன்னா பிளட் இருக்கிற இடத்துல நிறைய வளரலாம். ஸோ 3 பெண் குழந்தைங்களுக்கு வயசுக்கு வர பீரியட் எல்லா அம்மாக்களும், இது வெறும் இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்காம ஜென்ரலாக ஒரு பெண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும், வயசுக்கு வந்த உடனே ஒரு அம்மா கூப்பிட்டு இதெல்லாம் தான் நீ உன்னுடைய சுகாதாரமாக வச்சுக்க வேண்டியது, நீ வந்துட்டு ஒரு 3 பண்டகாமன்ஸ் ஒரு 3 ஜட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு இது இந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணும், இது ரெகுலராக டைமில் யூஸ் பண்ணும், இந்த இதில் வந்து நீ வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காலையில் 8 மணிக்கு வச்சா 11 மணிக்கு இன்டர்வல் பீரியடில் மாற்றணும், மத்தியானம் நீ 11 மணிக்கு வைக்கிறத வந்து லஞ்ச் பிரேக்கில் மாற்றணும், லஞ்ச் பிரேக்கில் மாற்ற ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே மாற்றணும், ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடே மாற்றுறத நைட் தூங்க போமோ மாற்றி தூங்கணும் அப்படின்றத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். எனக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஏன் இது இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்ட்டு என்னென்னா, ஒரு 7th 8th படிக்கும் போது பொங்கல் ஹாலிடேஸ் அப்போ எங்கள் வீட்டில்
எல்லா ரிலேட்டிவ்ஸ் எங்க அண்ணாங்க மாமா பசங்க எல்லாம் உட்காந்து இருக்கும் போது டிவியில ஆட் வந்துச்சு. நான் அப்ப வந்துட்டு எங்க அம்மா கிட்டேன், மம்மி இது என்ன மம்மி இங்கு துடைக்கிறதுக்கு அப்படின்னு எங்க அம்மா செம்மையா அடி வெளுத்தாங்க. நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு எதுக்கு அடிச்சிங்க, இது எனக்கே நீங்க அப்ப சொல்லி தரல, நீங்க இதை சொல்லி கொடுத்துருக்கலாமே எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் இப்ப செய்யறேன். நான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்லயா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் என்னோட தங்கச்சியா, என் வீட்டு பொண்ணா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லி தருவேனோ அந்த மாதிரி உங்க எல்லாரும் என்னோட குழந்தைங்களா நினைச்சு உங்களுக்கு எல்லாம் இதை நான் சொல்லித்தரேன். நீங்க இந்த மாதிரி ஹைஜீனிக் மெஷர்ஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ஜெட்டிகள் எல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது, கை வச்சு துவைக்கணும். கொதிக்கிற தண்ணியில நீங்க வந்து டிப் பண்ணி வச்சுட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து போட்டு பழகணும், இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும், வெள்ளைப்படுதல் அதிகமாயிரும், அரிப்பு வரும். நான் தனியா ஏற்கனவே வெள்ளைப்படுதல் பத்தியும் பிசிஓடி பத்தியும் தனி வீடியோஸ் போட்டிருக்கிறனால இந்த இன்ஃபர்டிலிட்டி வீடியோ நான் அதை பத்தி போடல, நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கிங்கோ இல்லைன்னா நிறைய காஃபி குடிக்கிற ஹேபிட்ஸோ இதெல்லாம் இருந்தா கூட கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. பட் நம்ம இது நம்மளோட கலாச்சாரத்துல சுத்தமா இல்லாதனால இன் டீட்டெயில் அதை பத்தி ஒவ்வொரு லைன் பை லைன் நான் சொல்லல. இந்த நார்மல் அண்ட் அப்னார்மல் ரிப்ளேஸ்மெண்ட் இப்ப சொல்லிட்டு பார்ட் டூல மீதி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரெட்ரோவர்டட், ரெட்ரோஃப்ளெக்ஸ்டு இல்ல ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸ், ரொட்டேஷன், டார்ஷன், இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஸ்கேன்ல கொஞ்சம் வரலாம். ப்ரொலாப்ஸ் அடி இறக்கம் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை இறங்கிடுறது. நிறைய வெயிட் தூக்கர் லேடிஸ் டெலிவரி முடிச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள வந்துட்டு நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தீராத கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல். ப்ரொலாப்ஸ் ஆஃப் யூட்ரஸ்ன்றது ஒரு தனி சாப்டர், நான் அதை பத்தி ஒரு தனி வீடியோ கண்டிப்பா பதிவு பண்றேன். ஆனா அது என்னன்னா அடி இறக்கம், கர்ப்பப்பை இறங்கிடும், அதுல நிறைய லெவல்ஸ் இருக்கு. அதுக்கு அந்த கெகல்ஸ் எக்ஸசைஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அந்த யூரின் போர் எடுத்தியும் ஆசனவாய் இந்த கர்ப்பவாயு உள்ளே இழுத்து இழுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ரொலாப்ஸ் ஆகாது, டெலிவரி முடிச்சோடனே அது ஜென்ரலா நம்ம செஞ்சுக்கலாம், அது ஹெல்த்தி தான். நீங்க அதே மாதிரி ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணாம அது வந்துட்டு உங்க பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போய் நீங்க அதை பத்தி கன்சல்ட் பண்ணீங்கன்னா இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ரெட்ரோவர்டட் யூட்ரஸ் வந்து என்னன்னாக்க ஆஃப்டர் டெலிவரி, டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை ஏதாவது நிறைய பேர் டிஎன்சி பண்ணுவாங்க, டைலடேஷன் கியூரிட்டேஜ் வந்துட்டு நல்லா அழுத்தி பண்ணிடுவாங்க காயமாகிற அளவுக்கு, அந்த மாதிரி ஸ்கார் ஆயிடும், ஸ்கார் ஆகி அந்த கர்ப்பப்பை ஒட்டி போயிடும். அதே மாதிரி எண்டோமெட்ரியல் டியூபர்குலோசிஸ்லயும் சரி, இந்த டிபிலையும் சரி, இந்த டிஎன்சி பண்ணும்போதும் சரி, அது ஒட்டி போயிடும். இது ஒரு முக்கியமான கர்ப்பப்பை வந்துட்டு உள்ள ரெண்டு புண்ணு இருக்குன்னா ஒட்டி போகல, அந்த மாதிரி கர்ப்பப்பை ஒட்டி போயிடும் ரொம்ப அழுத்தி பண்ணும்பொழுது. இது வந்துட்டு ஆஷர்மேன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப காமன், குழந்தை பிறக்காம போறதுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப காமன். ரெட்ரோவர்டட் யூட்ரஸ் அதாவது நான் எல்லாருக்குமே சொல்றது, தாம்பத்தியத்தில் இருக்கும்போது விந்து உள்தங்குதா வெளியேறதா நாங்கள் கேட்போம் ஹோமியோபதி மருத்துவர்ஸ் எல்லாருமே. ஆனா இது நிறைய எல்லாருமே வந்து சொல்லும் போது இது காமன், இது வெளியேதான் வரும், எல்லாமே உள்ள போயிடாது அப்படின்ட்டுன்னு ஒரு மித் இருக்கு. ஜென்ரலா நம்ம தாம்பத்தியத்தில் இருக்கும் போது உள் தங்காம வெளியே போறது ஓகே, ஆனா கருமுட்டை வெடிக்கிற டேட் அந்த 3 நாள்ல விந்து வெளியேறாம உள் தங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விந்து உள் தங்கினாதான் அவங்க வந்துட்டு கரு தரிக்க முடியும், அந்த விந்து உள் தங்கினாதான் அது போய் டியூப்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முட்டையோட சேர்ந்து கருத்தரிச்சு அந்த கர்ப்பப்பையில வந்து வளர முடியும். விந்தே உள் தங்கலன்னா அவங்க கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனாலதான் இப்ப அலோபதி மருத்துவ முறையில வந்துட்டு இந்த மாதிரி விந்து உள் தங்காது உங்களுக்கு ஐயுஐ இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அதுல ஒண்ணு மருத்துவ இது கிடையாது, எடுத்து விந்த வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த கரெக்டாக முட்டை வெடிக்கிற டேட்ல அவங்க வந்து உள்ள செலுத்தி விட்டுட்டு எலிவேட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் படுக்க வைக்கிறது. அது அதுல வந்துட்டு வேற எந்த மெடிக்கல் இதுவும் பெரிய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. அது என்னன்னா விந்து உள் தங்காம வெளியேறிடுதா, அதை வந்து உள் தங்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரொசீஜர். ஆனா ஹோமியோபதியில வந்து ரொம்ப சிம்பிள், நேட்ரம் கார்பன் ஒரு மருந்து இருக்கு, அது வந்துட்டு இப்போ விந்து உள் தங்கல அப்படின்னா அந்த 10th நாள்ல இருந்து 13 கரெக்டாக முட்டை வெடிக்கிற டேட்டை ஸ்கேன் பார்த்துட்டு அந்த டேட்ல டாக்டர்ஸ் போட்டுக்க சொல்லுவாங்க. போடும்போது ஒரு டிராப் கூட வெளியேறாம கம்ப்ளீட்டா உள் தங்கிடும், ஈஸியா கன்சீவ் ஆகலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஹஸ்பண்ட்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா விந்து உள் தங்கல, ஒருவேளை கணவரோட விந்து ரொம்ப தண்ணியா இருக்கலாம், அது மேல் இன்ஃபர்டிலிட்டி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், அப்படி இல்லாமையும் கூட விந்து உள் தங்குற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப வந்து இவங்களுக்கு வந்துட்டு இந்த மெடிசன் கொடுக்கும் பட்சத்துல அது வந்து கம்ப்ளீட்டா உள்தங்கி அது போய் கருத்தரிச்சிடும். இது சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், இதனால 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாம இருப்பாங்க. இது ஆக்சுவலி இத்தனை நாளெல்லாம் உள்தங்கலன்னா கூட அந்த கருமுட்டை வெடிக்கிற 3 நாள்ல இது ஒரு நீங்களே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்களேன். விந்தே உள்தங்கல கருத்தரிக்கிற வேற எல்லா ப்ராப்ளமும் நார்மல், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நேட்ரம் கார்பு 200 இருக்கு, ஒரு 3 டோஸ் மட்டும் நீங்க வந்து அந்த கரெக்டா முட்டை வெடிக்கிற 3 நாள் ஈவினிங்ஸ்லயோ இல்ல காலையில எந்திரிச்சோட வெறும் வயிற்றுலயோ போட்டுட்டு நீங்க வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு தாம்பத்தியத்துல இருந்து பாருங்க வெளியே வராம உள் தங்கும். ப்ரொவைடட்
உங்களுக்கு கர்ப்ப வாயில அந்த பைசோமெட்ரான்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதாவது நிறைய பேர் காலை விரிச்சு வச்சு தூங்குவாங்க, கர்ப்பப்பை ஃபுல்லா காத்து போயிரும், அப்புறம் அந்த மாதிரி காத்து போய் ஊதிக்கும், அவங்களுக்கு குனியும் போது நிமிடம் போதெல்லாம் காத்து வெளியே எஸ்கேப் ஆகும்னு சொல்லி பைசோமெட்ரான்னு சொல்லுவோம் அந்த மெடிக்கல் டேர்ம்ல. அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ள ஃபுல்லா ஏர் இருக்கும், அவங்க வந்து தாம்பத்தத்தில் இருக்கும்போது வெளியேருந்து ஒரு ப்ரெஷர் போகுது, அந்த ப்ரெஷர் போகும்போது அவங்க அந்த ப்ரெஷர் எடுத்த உடனே உள்ள இருந்து ஏர் ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகும், அந்த மாதிரி ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகும்போது அந்த ஸ்பெர்ம்ஸை ஃபுல்லா வெளியே இழுத்துட்டு வந்துடும் செமனை ஃபுல்லா. இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு, இது வந்து இதுக்கும் ஹோமியோல மெடிசன் இருக்கு. நான் எல்லா மெடிசன்ஸையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க உங்களை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணி இதனாலதான் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி மெடிசன் தருவாங்க. நான் மெடிசன் கொடுத்துட்டா நீங்க எல்லாருமே டோர் ஸ்டெப்ல போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி போடுவீங்க, அது ரொம்ப தவறான முறை, அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதுக்கும் மருந்து இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணதான் இந்த ஒரு ஒன் லைன் சொல்றேன். உடைய இது நீங்க அப்படியே நீங்க வீட்லயே வாங்கி சாப்பிட்டுக்கலான்றது அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி பைசோமெட்ரா இருக்கும், உங்களுக்கும் செவன் வெளியே எஸ்கேப் ஆயிரும், அப்ப அந்த அதுக்கு மெடிசன் தருவோம், அப்ப அந்த ஏர் ஃபுல்லா வந்துட்டு வெளியே வந்துடும். அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக செமன் உள் தங்கிடும், ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். இப்படி ஆரம்பிச்சு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியில் ஓராயிரம் விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட கர்ப்பவாயில் வெள்ளப்படுதல் இருக்கு இல்லையா, விந்து வந்து ஆல்கலைன் மீடியமில் தான் வந்துட்டு, இந்த அமிலத்தன்மை காரத்தன்மை நீங்கள் சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆல்கலைன் மீடியமில் தான் வந்து விந்து வந்து உயிர் வாழ முடியும், நீந்தி மேலே போக முடியும். ரொம்ப அசிடிக்காக இருந்தால் ஸ்பெர்ம் செத்து போயிடும். அதே மாதிரி ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடின்றது நம்ம உடம்புல வந்து சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அது என்ன பண்ணும்னா அந்த விந்தை அழிக்கிறதுக்கு, அது வந்து விந்தை கொன்றும். அந்த மாதிரி ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கன்சீவ் ஆக முடியாது. அப்போ நாங்கள் சில நாள் வந்துட்டு தாம்பத்தியத்தில் இருந்தால் அது ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும், அப்போ வந்து அதுக்கு மெடிசன் கொடுத்து அந்த ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி நெகட்டிவ் ஆக்கிட்டு அப்புறம் சேர்ந்துருப்போம். இதுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு ஆலோபதி ட்ரீட்மெண்ட்ல நிறைய இருக்கு, ஐவிஎஃப் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் டெஸ்ட் டியூப் போயிடுறாங்க. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த டெஸ்ட் டியூப் ஐவிஎஃப் ட்ரை பண்றதுலாம் வந்து ஜென்ரலா 40 வயசுக்கு மேலன்ற ரேஷியோ இப்போ 26 வயசு 27 வயசுல கூட பண்றாங்க. நான் அடுத்த வீடியோல வந்துட்டு உங்களுடைய டயட் லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும், ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் வீடியோஸ் போடணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன், இல்லைனா இதெல்லாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த இது எல்லாமே சொல்லிடுவாங்க. நான் சொல்கிற சிம்பிளான இது என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்க்கணும், இப்போ இந்த முல்லேரியன் ஹார்மோன் ஒரு டெஸ்ட் பார்ப்போம், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன், அதாவது 35 வயசுக்கு மேலே போனாவே உங்களோட எக் ரிசர்வ் ஒரு மாதத்துக்கு இத்தனை முட்டை, ஒரு இதில் 4 முட்டை, இதுலேருந்து ஒரு 6 முட்டை 8 முட்டை எத்தனை ரிசர்வ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ரிசர்வ் குறைஞ்சிரும் இந்த முலேரியன் ஹார்மோன் ஏஜ் ஆக ஆக. அதுக்கு வந்துட்டு ஹோமியோ மெடிசன்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, எப்படி அந்த முலேரியன் ஹார்மோன் கம்மியாச்சுன்னா பல்செட்லான்னு ஒரு மெடிசன் இருக்கு, நாங்கள் அதை வந்துட்டு கொடுக்கும் பொழுது அந்த எக் ரிசர்வை ஸ்டிமுலேட் பண்ணி கூட்டி விடுவோம். ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணலாம், காலை வெறும் வயிற்றில் 8 பேரிச்சம்பழம், 5 அத்திப்பழம், கொஞ்சம் பொட்டுக்கடலை, நிறைய வாழைப்பழம், எல்லா காய்கறிகள் எல்லா பழங்களும் சாப்பிட்லாம். சீரகத்தை சும்மா வறுத்துட்டு டெய்லி காலையில் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு தண்ணி குடிக்க சொல்லுவேன். நிறைய பப்பாளி கேரட் எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்லாம். நீங்கள் என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்க்கணும், என்ன டெஸ்ட் பார்க்கணும்லாம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களை அழகாக கைட் பண்ணிடுவாங்க. இஃப் அட் ஆல் இதை நானே இன்னொரு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் பார்ட் 2 கண்டிப்பாக போடுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ சைக்காலஜி வீடியோவாக இருக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் எங்கள் புது வீடியோ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.